നമസ്കാരം, ഷോജി രവിയാണ്. ഞാനിപ്പോൾ നിൽക്കുന്ന ഫാം കഴിഞ്ഞ വീഡിയോ കണ്ടവർക്ക് എല്ലാവർക്കും അറിയാം, നിസാംബായിയുടെ സേലത്തുള്ള പശുക്കളുടെ ഫാമാണ്. അതായത് പശുക്കളെ വിൽപ്പനയ്ക്ക് വേണ്ടി നിർത്തുന്ന ഫാമാണ്. എന്തുകൊണ്ടാണ് വീണ്ടും ഇവിടെ വന്നതെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞ ദിവസം നിസാംബായി, അതായത് നമ്മുടെ വീഡിയോ വന്നതിന് ശേഷം ആ നിന്ന പശുക്കളെല്ലാം പോയായിരുന്നു. അപ്പോൾ കഴിഞ്ഞ ദിവസം പുള്ളി എനിക്ക് വാട്സാപ്പിൽ ഈ നിൽക്കുന്ന പശുക്കളുടെ വീഡിയോ അയച്ചു തന്നു. എന്നോട് പറഞ്ഞു എല്ലാം ഭയങ്കര പശുക്കളാണെന്നാണ് പറഞ്ഞത്, ഭയങ്കര പശുക്കളാണ് ഇപ്പോൾ നിൽക്കുന്നതെന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ നമ്മുടെ ഒരു കസിന് വേണ്ടിയിട്ട് പശുവിനെ വാങ്ങാൻ വന്നതാണ്. അപ്പോൾ ഈ പശുക്കളെക്കുറിച്ചുള്ള കൂടുതൽ വിശേഷങ്ങൾ കാണാം. ഇതാണോ ഭയങ്കര പശു എന്ന് പറയുമ്പോഴത്തേക്കും ശ്രദ്ധിച്ചു, എൻ്റെ ഒരു ഹൈറ്റ് വെച്ച് നോക്കുമ്പോൾ പശു എത്രത്തോളം ഉണ്ടെന്ന് നോക്കിയോ. അപ്പോൾ നമുക്ക് നേരെ വീഡിയോയിലേക്ക് പോകാം. ഇത് നമ്മുടെ ഒരു മൂത്ത ചേട്ടനാണ്, ഇപ്പം എൻ്റെ കൂടെ ഈ ഫാമിലോട്ട് വന്നതാണ്. അണ്ണാ, അണ്ണൻ എത്ര ഹൈറ്റ് ഉണ്ട്? ഞാൻ ആറടിക്ക് അടുത്ത് ഹൈറ്റ് ഉണ്ട്. അപ്പോൾ അണ്ണൻ അവച്ചോട് ചേർന്ന് അണ്ണൻ എത്രത്തോളം ഈ പശുവിൻ്റെ മുതുകൊണ്ട്, അതായത് അദ്ദേഹത്തിൻ്റെ താടിയോട് ചേർന്ന് നിൽപ്പുണ്ട് ഈ ഒരു പശുവിൻ്റെ ബാക്ക് സൈഡ് എന്ന് പറയുന്നത്. അത്രയും ഹെവി പശുക്കളാണ് ഇന്ന് നമ്മുടെ നിസാമിക്കാട് ഫാമിലുള്ളത്. അപ്പോൾ നിസാമിക്കാട് ഇവിടുത്തെ കാര്യങ്ങൾ നമുക്ക് ചോദിച്ചാൽ, അണ്ണാ നമ്മൾ അന്നേക്ക് വീഡിയോ പോകുമ്പോൾ ഇന്തളവ് പെരിയ മാഡലേ ഇല്ല. അന്നേക്ക് அன்னைக்கு இருந்த மாடெல்லாம் சேல் ஆயிடுச்சா? சேல் ஆயிடுச்சுங்கண்ணா. நல்லா அதெல்லாம் சேல் ஆயிடுச்சுங்கண்ணா. இதெல்லாம் புதிய பசுங்கண்ணா, ரெண்டு டூ டேஸில் வந்த பசுங்கண்ணா. டூ டேஸில் வந்த பசுங்க, அதுதான் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி. ஆமாம், பசு நல்ல பசு இருந்ததுனால உங்களுக்கு வாட்ஸ்அப் இப்போ வாட்ஸ்அப்பில் ஈ பசுவிட எல்லாம் வீடியோ கிட்டியப்போ தான் நம்ம ஒன்று நோக்கா வந்தேன். காரணம் ஹெவி பசுக்கள் கேட்டோம். ஹெவின்னு வச்சு கழிஞ்சா அந்நாய சைஸிலுள்ள பசுக்களாக நிற்கணும். இதெல்லாம் எங்கேருந்து வாங்கினா? ஆனால் லோக்கலில் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வில்லேஜ்லேயே தொலைவே அப்படியே சுற்றி வாங்கணும். வில்லேஜில் வாங்கணும் அப்படிங்களா? இப்போ இந்த மாடலாம் சேல் புக்கிங் ஆயிடுச்சு இல்லை வராங்க, நாளைக்கு வராங்கண்ணா. நாளைக்கு இன்னும் ஈவினிங் வராங்க, நாளைக்கு வராங்க. சேல் ஆயிடும், வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்குண்ணா. டெய்லியும் 15 பசு 20 பசு சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அப்படிங்களா? ஆனால் இது அன்னைக்கு வீடியோவில் காமிச்ச பசு எல்லாம் போயிடுச்சுண்ணா, எல்லாம் சேல் ஆயிடுச்சு. 3 பசு இருக்கும்ண்ணா, அவ்வளோதான். ஆமாங்கண்ணா, சின்ன பசு 3 இருக்கும். சின்ன பசு மாடு 3 இருக்கு. போன டைமோட இந்த டைம் பசு எல்லாம் பெரிய பசுங்கண்ணா, வெள்ளி பசு. இப்போ டோட்டலாக எவ்வளோ மாடு இருக்கு? இப்போ வந்து 35 மாடு இருக்கு. 35 மாடு. ஓகே, இதெல்லாம் இப்போ இந்த பெரிய மாடல என்ன பால் கிடைக்கிறோம்? ஆனால் எல்லாமே 30, இதில் உள்ள வந்து கிட்டத்தட்ட 10 பசு இருக்குண்ணா. 10 பசு 30 லிட்டர் தாண்டி தான் வரணும். 30 லிட்டர் 30 லிட்டர் எவ்வளோ தான் வரணும்? ஓகே, எல்லாம் டெலிவரி டைம் 1 மந்த் டைம் இருக்குண்ணா. ஓகே, 1 மாதத்துக்குள்ளே குட்டி போடுற மாதிரி? எல்லாம் 1 மாதத்துக்குள்ளே குட்டி போடணும். இது பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இது 4 பல்லுங்கண்ணா. 4 பல்லு மாடு. இதான் இது ஒரு 4 பல்லு கடிஞ்சூல் கிடாவான, பஷே ஹெவி சைஸ் பல்லு பாருங்க. பல்லு காமிங்கண்ணா, பல்லு நோக்கி 4 பல்லுங்கண்ணா. ஓகே, 4 பல்லு. ஓகே ஓகே, 4 பல்லு குட்டியான. பசு நல்ல பசு பிரசவாக 1 மாதத்தினுள்ளில் பிரசவிக்கும். இதுன்ற ஒரு சைஸ் நீங்கள் நேரில் கண்டால் மாத்தே நமக்கு அது ஃபீல் ஆனால் அத்தையும் ஹெவி பசுவான. காரணம் சரீரத்தில் உண்டு, அதுபோல தான் நல்ல மடியே. இது மடி இறங்கி தொடங்கலண்ணா? ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. ஓகே, ഇനി 20 ദിവസവും അല്ലെ ഒരു മാസമൊക്കെ വേണം പ്രസവിക്കാൻ എന്ന് പറയും. ഇപ്പം തന്നെ ഇത്രയും നല്ല മടി ഇറങ്ങിയിട്ടുണ്ട്. കാഴ്ചയ്ക്ക് നമ്മൾ എന്താ പറയുക, ഇംഗ്ലീഷ് വീഡിയോയിൽ കാണുന്ന ആ ഒരു സ്റ്റൈൽ പശുവാണ്, ആ ഒരു ടൈപ്പ് പശുവാണ് ഇപ്പോൾ ഈ നിൽക്കുന്നത്. இந்த மாடு எல்லாமே வந்து 30 எபோ கிடைக்குமாண்ணா? கன்ஃபார்மாக 100% வருங்கண்ணா. 30 லிட்டர் எபோ தானே டெலிவரி டைமுக்கு வந்து மடி, ஒவ்வொரு பசும் வந்து மடி ஃபுல் மடி வருங்கண்ணா. ஓகே, நம்ம இப்போ யாருக்கும் அறியாது அந்த டெலிவரி சமயத்தில் பசு ஃபுல் மடி ப்ரீடுண்ணா. எல்லாம் 90% ப்ரீடு வருங்கண்ணா. 90% ப்ரீடு பக்கா வருங்கண்ணா. ஓகே ஓகே, 30 லிட்டர் குறையவே குறையாது. அந்த கண்ணிலே கறக்குண்ணா பசு. ஏன்னா சைஸ் ஹெவி சைஸ் எல்லாம் ஸ்டாப் சைஸ் தான். കുനിഞ്ഞാണ് ഈ പശുക്കൾ നിൽക്കുന്നത്. കാരണം ഇത് ചേർത്ത് കെട്ടിയേക്കുന്നുണ്ട്. ആ ഇത് ഈ പശു വലിയ പശുക്കളോ? വലിയ പശുക്കളാണ്, ഹെവി പശുക്കൾ. പുള്ളി നിൽക്കുമ്പോൾ പുള്ളിയുടെ ഹൈറ്റ് ഉണ്ട് പശുവിന്. 6 പല്ലേ? ഓക്കെ ഓക്കെ, പശു സൈസ് സൈസ് ഉണ്ട്. അത്യാവശ്യം വലിയ പശുക്കളാണ്. ഇത് എത്ര പാല് കിട്ടും? ഇതും 30 പ്ലസ്? ഇതും 30 ലിറ്റർ വരണം. ഓക്കെ, ഇത് സമയം 35 ഡേയ്സ് എടുക്കണം. 35 ഡേയ്സ്? 35 ഡേയ്സ് എടുക്കണം. അതൊന്ന് കൊച്ചു കിട്ടാം. കിട്ടുക ഇതെല്ലാം 30 ലിറ്റർ പാല് കിട്ടുമെന്ന് പറയുന്നത്. ആണെങ്കിൽ ഇവിടെ മൊത്തം ഇപ്പം ഈ എത്ര പശുക്കളുണ്ടോ? ഒരു 3, 6. ഇതൊരു 10 പശുവിൻ്റെ അടുത്തല്ലേ? പെരിയ പശു വലിയ പശു 10 പശു എടുക്കണം. ഈ അവിടെ അവിടെ നിൽക്കുന്ന 25 എടുക്കണം. ഓക്കെ, ഇതൊരു 10 പശു. ആണെങ്കിൽ അവിടെ ഒന്ന് പോവാം. അയ്യോ, ഇതൊരു 10 പശു ഇതാണ്ട് ഇവിടെ ഒരെണ്ണം നിൽക്കുന്നുണ്ട്. ഒരു 10 പശു നോക്കുന്നുണ്ട് അവിടെ. ഇതിപ്പോൾ ഫാമുകൾക്കുള്ള പശുക്കളാണ്. ഇനി അടുത്ത സെക്ഷനിലേക്ക് നമുക്ക് പോകാം. കണ്ട
ரெண்டும் நிற்கிற பசுக்கள் இவடையான நம்ம ஒரே இதில் எடுக்கிற காரணம் எந்தாச்சு கழிஞ்சால் பசுவின் எண்ணம் நம்ம வேற அழிச்சு கட்டியான்னு பயிருக்க மாட்டேன் இத்தையும் பசுக்கள் வீண்டும் நிற்கான எங்கே தோணுது வலிய பசுக்கள் மாத்திரம் அப்படி கட்டிட்டு இவ்வளோ ஒரு ஆவரேஜ் பசுக்கள் மீடியம் லெவல் பசுக்கள் இவ்வளோ கட்டிட்டு அண்ணா அந்த ஷெட்டில் இருக்கிற மாடுக்கும் இந்த ஷெட்டில் இருக்கிற மாடுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அண்ணா? அதெல்லாம் பெரிய பசுண்ணா, 30 லிட்டர் எபோவ்னா, 30 லிட்டர் மேலே கறக்கிற பசுனா அது. ஓகே, இது வந்து ஒரு 22-25 லிட்டர் கறக்கிற பசுனா 20. அது வந்து பெரிய ஃபார்ம் நடத்துறவருக்கு தான் பெரிய ஃபார்ம்னா, டெய்ரி ஃபார்முக்கு அது வாங்கக்கூடியதுன்னா மீடியமான பார்ட்டிகளாக இந்த மாதிரி பசு வாங்க முடியும். மீடியம் கழிஞ்ச வீடியோவில் இட்ட டைப் அதை டைப் பசுக்களான இவ்வளோ நிற்கிறது ஹெவி பசுக்கள் எல்லாம் அவ்வளோ நிற்கிறது. இது 20-25 லிட்டர் வரும்ண்ணா, ஒவ்வொரு 20-25. ஆமாம், 20 ஸ்டார்ட் பண்ணி 25 லிட்டர் வரணும். கண்ணி ரெண்டாம் பேருனா கண்ணி ரெண்டாம் பேர். ஓகே ஓகே, பசு நல்ல பசு. இதுக்கு ஏற்ற பால் கிட்டும் இவரு. ஆனால் இது வந்து ஒரு 22-23 கிடைக்கும். 22-23 கிட்டும் கண்ணி கண்ணியானல்ல. ஆமாம், இது ரெண்டாம் பேருங்கண்ணா. இது ரெண்டாம் பேர். ஓகே, இது கண்ணிங்கண்ணா. இது ஓகே, இது ரெண்டு பல்லுங்கண்ணா. அடிவில் பசு. ஆமாம், ரெண்டு பல் பசு. பசு ஆகும் 15 நாள் டைம். 15 நாள் சமயம் உண்டு. இது ரெண்டாம் பேருங்கண்ணா. இது ரெண்டாம் பேரா? இது ரெண்டாம் பேருங்கண்ணா. ஓகே ஓகே, இது ஒரு 20 லிட்டர் குறையாதுண்ணா. இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சு சொல்ல முடியுமா? ஆனால் இது வந்தீங்களா பார்த்தீங்களா, 60-75 வரைக்கும் இருக்குண்ணா. இது ஒரு 65-75. ஆமாம், 60-65-63 75-50 ரூபாய்க்குள்ளும் அதினகத்து நிற்கிற பசுக்கள் நோக்கணும். ஈ ஒரு சைஸிலுள்ள பசுக்கள். அப்ப எந்த பண்ண சத்யசந்தமாய்ட்டு பண்ணு கழிஞ்சால் வெலிப்பள்ள பசுக்களான நம்ம வீடியோ எடுக்கிறதே இது கொண்டாயிருக்கும் சிறப்பாய்ட்டு தோணும். இதுலாம் வெலிப்பள்ள பசுக்களான. நான் பசுவின் அடுத்தோட்டம் நின்று ஈ பசுவின் அடுத்து அந்த ஒரு சைஸ் நோக்கா. அந்த அடுத்தோட்டம் நின்று ஜெஸ்டின் வலிப்பம் அறியா வேண்டியதான் கேட்டோம். அத்தையும் வலிப்பள்ள பசுக்களா? அப்ப இதுக்கு வரல ஒரு 75 ரூபாய் தாழ வரல பசுக்களான நல்லது. இது கண்ணியல்லே, இது கண்ணி பசுக்களான. அப்போ ஈ ஒரு ஷெட்டினகத்து நிற்கிறது வச்சு 55 முதல் 75 வரையுள்ள பசுக்களான நிற்கிறது. 55-65 ரேஞ்சில் ஒரு 3-4 பசுக்களுண்டு பண்ணு. ஆ, இதெல்லாம் இவட ஈ ஒரு ரேஞ்சில் நிற்கிற பசுக்களா? ஈ ஒரு பசும் வலிய பசுவான. இதுக்கு 75 ரூபாய் தாழ வரல பசுக்களான. 20-25 இடக்கு பால் கிட்டுன பசுக்கள். இத்தவணை இவட வந்துட்டு வலிய குறை பசுக்களே கண்டு எச்எஃப்ன் கிடிலும் பசுக்களே கண்டிப்பாண்டோ. எனிக்கு இஷ்டப்பட்ட ஒரு பசு ஆகிக்கணும். ஆனால் இங்கோட்டு கொண்டு வந்தேன் ஈ பசுவின. இது ஒரு ஜேர்சி க்ரோஸ் பசுவான. பசு வலிய பசு, ஹெச்எஃப் ஜேர்சி க்ரோஸ் ஆன. பசு பயங்கர பசுவான். பயங்கர இடநீளம் என்ன பண்ணது, நம்ம ஈ போத்தினே ஆடினேக்கு மேடிக்கும் இடநீளம் நோக்கி மேடிக்கணும்னு பண்ணது. ஆ சைஸில் நல்ல இடநீளம் உள்ள ஒரு பசு, நல்ல வலிப்பத்திலுள்ள ஒரு பசு. ஜேர்சியோட லுக்கான ரெண்டாம் பேரான. 25 லிட்டர் கன்ஃபார்ம் வரும் 25 லிட்டர் கன்ஃபார்ம் வரும் ஜேர்சி ஒரு 75 லிட்டர் 80 குள்ள வரணும் 75. ஆ ரேஞ்சில் வரணும் பசுவான. பசு கிடிலம் பசுவான். அடிப்படை பசு நல்ல வலிப்பத்தில் உள்ள பசுவான். ஏறு ஹெச்எஃப் ஆறு ரேஞ்சில் நிற்கிற ஒரு ஜேர்சி ஹெச்எஃப் க்ரோஸ் பசுவான. இது எத்தனை மாதம் செஞ்சேன் அண்ணா? அண்ணா, இது ஒரு 20 டேஸ் டெலிவரி ஆகிடும். 20 வருஷத்துக்குள்ள பசு? 20 வருஷத்துக்குள்ள அண்ணா. இந்த ஒரு ப்
கமெண்ட் பண்ணுறாங்க விலை ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா அப்படி சொல்லுங்கள். ஆனால் பசு எதுவுமே வீடியோவில் பார்த்தா கரெக்டாக அப்ராச் கூட தெரியாது, கிளீனன்ஸ் வராது, கரெக்டாக சைஸ் தெரியாது, தெரியாது. நேரில் வந்து பஸ்ஸுக்கு ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது, டிஃப்ரெண்ட் இருக்குது ரேட்டு. ஓகே, இப்போ நம்ம ஒரு பஸ்ஸு 75,000 விற்கும், அதை நம்ம 80,000 ரேட்டு சொன்னால் அது 60,000 மேலே வீடியோவில் தெரியாது, சரியாக தெரியாதுங்கண்ணா. ஓகே, எந்த ஒரு பசுமே நேரில் ஒரு டைம் வாங்க, வந்து சான்ஸ் கொடுங்க, வந்து பசு பார்த்துட்டு கேளுங்க, இந்த பசு இவ்வளோ தான் பொருள்னு கேளுங்க, ரேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தரேன் கண்டிப்பாக. ஓகே, ஒரு 75 சொல்கிறது நீங்கள் ஒரு பேஜுக்கு ஏதோ ரேட் ஆகுது, ஒரு ஆவரேஜாக சொல்லுங்கள். ஊர்லேருந்து வந்து ஒரு 5 பசு வாங்குறாங்களா, டோட்டல் வாங்குறாங்களா, ரேட்டு ஒரு 10,000 தான் டோட்டலாக குறைச்சி கொடுப்போம், கண்டிப்பாக கொடுப்போம். ஓகே, பஸ் எனி டைம் வேணாம், அதாவது இப்போ என்கிட்ட 35 பஸ் இருக்கு, இது 2 டேஸ் தான் இருக்கும், 2 டேஸில் நல்லா போயிடும், சேல்ஸ் ஆகிடும், மறுபடியும் நெக்ஸ்ட் 2 டேஸில் பயிர பஸ் வந்துகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கணும் பஸ்ஸு. வாங்க கண்டிப்பாக வாங்க, ரேட்டு குறைச்சி மோசம் பண்ணாது கண்டிப்பாக. ஓகே, அதில் நம்பியாக வாங்க, நம்பிக்கை வாங்க, கண்டிப்பாக நல்லது செய்யும், தப்பு வராது, குழப்பம் வராது. ஆனால் இந்த ஷெட்டில் இருக்கிற மாடோட ரேட்டு சொல்ல முடியுமா? எல்லாமே பெருசு மாடல் வந்து எல்லாமே இருக்கிறதுல பெரிய பசுனா, வெயிட்டு ஓவர் சைஸ் பசுனா, ஆமாங்கண்ணா. இது வந்து 95 ஒன் 120-130 வரைக்கும் வரணும் பஸ்ஸு, அந்த அளவுக்கு. ஆமாங்கண்ணா, 95 110,000 பஸ் இருக்குண்ணா, 115 பஸ் இருக்கு, 130 வரைக்கும் இருக்கு. அது வந்து ரேஞ்சில் இருக்கிற மாடல், இது ரேட்டு எச்சுன்னு நினைக்க வேணாம், யாரும் நினைக்க வேணாம், பசு வந்து நேரில் வந்து பாருங்கள்,
நேர்ல வந்து பார்த்தாதான் அந்த பசுனுடைய விலை கூடுதலான பறையனவர் உறப்பாட்டம் ஈ பசுக்களை நேரிட்டு வந்து கண்டதின் சேஷம் அது பறையனாயிருக்கும்ல காரணம் அத்தையும் ஹெவி ஆயிட்டுள்ள பசுக்களான நிக்கு 10 பசுவும் ஒட்டுக்க எடுத்தா ரேட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்கணும் 30 லிட்டர் 30 லிட்டருக்கு 4 டேஸ் 30 லிட்டருக்கு கீழ குறக்கற மாதிரி ஒண்ணு கூட இல்ல கீழ கறக்கற பசு இல்ல 30 லிட்டர் எபோ தான் எல்லாமே 30 கண்டிப்பா கறக்கும் பசு ஒரு மாசம் டைம் இருக்கு டெலிவரி டைம் 1 மந்த் டெலிவரி ஓகே அப்ப நம்ம ஒரு மாசம் டைம் இருக்குன்றது நம்ம நாட்டி கொண்டு வந்து செட் ஆகுற சமயம் உண்டு கண்டிப்பா செட் ஆகணும் ஒரு மாசம் போய் ஃபீட் சாப்பிட்டு டெலிவரி பண்ண நல்லா இருக்கும் பசு ஆனா பாக்குறதுக்கு எல்லாமே பெரிய மாடா இருக்கு இதுக்கு தீவனம் தனியா ஏதாவது போடணுமா ஆனா தீவனம் வந்து பாத்தீங்களா தமிழ்நாட்டுல இங்க எஸ்கேஎம் ஃபீடுனா ஒரு மார்னிங் ஒரு 3 கேஜி 2 கிலோ தவிடு 5 கிலோ சேர்த்து கொடுப்போம்னா மார்னிங் ஈவினிங் வந்து அதே சேம் தான் ஓகே எஸ்கேஎம் தீவனம் 3 கிலோ 3 கேஜி 2 கிலோ அரிசி தவிடணும் ஓகே 5 கிலோ சேர்த்து காலை மார்னிங் 5 கிலோ ஈவினிங் 5 கிலோ கொடுத்தா போதணும் ஓகே அவட வந்து இப்போ கேரளாவுக்கு பசு வாங்கிட்டு போறோம் அங்க வந்து கேஸ் போயிடுங்க ரெண்டு ஒண்ணு தான் ரெண்டு கொடுக்கலாம் இது வேணாலும் கொடுக்கலாம் ஓகே மாடோட சைஸை பொறுத்து ஜாஸ்தி பசு மாட்டை சைஸை பொறுத்து இருக்குண்ணா எவ்வளோ கொடுக்கணும் என்னங்கிறது மீடியம் மாடு அந்த பசுக்கெல்லாம் ஒரு 60 ரூபா 70 ரூபா பசுக்கெல்லாம் ஒரு 2 கிலோ 2.5 கிலோ போட்டால் போதுங்கண்ணா சைஸை பொறுத்து 4 கேஜி கூட போடலாம் ஒன்றும் குழப்பம் ஓகே சைஸை பொறுத்து அந்த மில்க் ஈல்ட பொறுத்து ஈல்ட பொறுத்து போடலாம்ண்ணா ஓகே அது தீவன ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்க தேவை அதெல்லாம் ஒன்றும் தேவை ஈ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 டேஸ் இருக்கும் அந்த டைமில் யாராச்சும் வந்தேனாக்கா இந்த வீடியோ பார்த்து வந்தேனக்கா இந்த மாடு இருக்குமா ஆனால் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது சேல்ஸ் சைடு அதான் டெய்லியும் 10-15 பசு போயிட்டே இருக்கு ரன்னிங் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் பசு எனி டைம் அதாவது நீங்கள் 2-3 டேஸ் 4 டேஸ் எப்போ வந்தாலும் இந்த பசு இல்லைனாலும் வேறு பசு எனி டைம் இருக்கும் இந்த பசு குறைவில்லாத இருக்கும் இந்த மாதிரி மாடு இருக்கும் ஆமாம் இந்த குவாலிட்டி குறைவில்லாத எப்போவுமே பசு இருக்கும் பசு 40 பசு குறைவில்லாத இருக்கும் இந்த குவாலிட்டி இருக்கும் லோ காஸ்ட் இருக்கும் ஆமாம் எப்போ வேணாலும் இருக்குது எல்லா விலையிலும் இருக்குண்ணா எல்லா ரேட்டில் இருக்கு பசு வந்து யாரும் வந்து ரேட்டு எச்சுன்னு மெடிக்க வேணாம் நேரில் வந்து பசு பாருங்கள் கண்டிப்பாக வந்து பசு நல்ல பசுவை கொடுக்கும் ரேட்டு குறைச்சி கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் நம்பி வாங்க தயவு செய்து கண்டிப்பா வாங்க ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு 100 மாடு ஒரு மாசத்துக்கு உங்க பண்ணையில வந்து போகுது அப்போ ஏதாச்சும் ஒரு மாடுக்கு ஏதாச்சும் அகடு கம்ப்ளைண்ட் இல்லாட்டி குழம்புக்கு எல்லாரும் ஏதாச்சும் ஒடிவு சதவ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன பண்றது அந்த மாதிரி பசு குழப்பம் இருந்துச்சுன்னா லோக்கல் மார்க்கெட் இருக்குன்னா 1000-2000 தள்ளி வித்துறோம் சேல்ஸ் பண்ணிடும் பார்ட்டியில் கஸ்டமர் கொடுக்கவே கொடுக்காது கண்டிப்பா கொடுக்காது அவரு கொண்டு போய் பாவம் அவங்க நஷ்டப்படக்கூடாது நம்ம நஷ்டம் நம்மளோட போட்டோம் நல்ல பசு மட்டும் தான் கொடுக்கும் பசு கம்ப்ளைண்ட் வர்றது நம்ம இப்போ நான் 30 பசு வாரம் 50 பசு குறைவில்லாத போயிட்டு இருக்கு ஒரு பசு கூட மிஸ் ஆகாது 1-2 ஃபெயில் ஆனால் லோக்கல் சந்தையில் விட்டு லோக்கல் சந்தையில் சந்தையில் கொடுத்துரும் ஓகே கொடுக்காது இப்போ சந்தையில் வாங்கினதும் ஈ கெட்டுத்தரையில் வாங்கினதும் தமிழ் ஒரு வித்தியாசம் சந்தைக்கும் நம்ம செட்டுலேயும் வந்து வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் ஒரே பசு தான் பசு அங்கே போனால் டக்குன்னு பசு வாங்கணும் இங்கே இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி செலெக்ஷன் பண்ணி 40-50 பசுல பொறுமையாக வாங்கலாம் பசு வாங்கலாம் ஓகே அது ஒரு மெயின் வித்தியாசம் ஆமாம் மெயின் சந்தைக்கு போனால் சந்தையில் வந்து 50 கஸ்டமர் வரும் டக்குன்னு வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஓகே புரியுதுங்களா நம்ம செலெக்ஷன் பண்ணி பொறுமையாக நிதானமாக வாங்கலாம் வாங்க முடியாத சந்தையில் ஆமாம் சந்தை இங்கே வந்தால் எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக 1 ஹவர் 2 ஹவர் வெயிட் பண்ணி கூட பொறுமையாக நிதானமாக பசு 30-40 பசு செலெக்ஷன் பண்ணி வாங்கலாம் பொறுமையாக வாங்கலாம் பொறுமையாக வாங்கலாம் அது ஒரு மெயின் டிஃப்ரெண்ட் ஆமாம் இப்போ இவ்வளோ உள்ளதில் ஏற்றவும் வலிய பசுக்களில் சிலதான் 10 பசுக்களான வலிய பசுக்கள் இவ்வளோ நிற்கிறேன் இதில் ஒரெண்ணம் இன்னும் வேறொரு லோட் போகிறதிற்கு கூட்டத்தில் நம்ம கசின்റെ വീട്ടിലോട്ടും ഈ പശുവിൽ ഒരെണ്ണം വരുന്നുണ്ട് അപ്പോൾ മറ്റൊരു നല്ല വീഡിയോ ആയിട്ട് വീണ്ടും കാണാം നന്ദി